தனுஷை தங்கள் மகன் என கூறி வேலூர் தம்பதி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் மலம்பட்டியைச் சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதி மேலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். அதில் சிறு வயதில் காணாமல் போன தங்களது மகன்தான் நடிகர் தனுஷ் என்றும் மாதந்தோறும் தங்களுக்கு 65,000 ரூபாய் ஜீவனாம்சம் வாங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்யக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனுஷ் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மேலூர் தம்பதி தாக்கல் செய்த அங்கு அடையாளங்கள் தனுஷின் உடலில் உள்ளதா என மருத்துவர்கள் மூலம் சரிபார்க்கப்பட்டது. இதன் பின்னர் வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று மேலூர் தம்பதி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய நீதிபதி பி என் பிரகாஷ் உத்தரவிட்டார். மேலூர் கோர்ட்ல தனுஷ் அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஜீவனாம்ச வழக்கு முற்றிலுமாக உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. நடிகர் தனுஷுக்கு ஆதரவாக தீர்ப்பு அளிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக கதிரேசன் மீனாட்சி தம்பதி வழக்கறிஞர் கூறியுள்ளார். மேலூர் நீதிமன்றத்துடைய ஜீவனாம்ச வழக்கை ரத்து செய்து மாண்புமிகு நீதியரசு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த வழக்கை மேல்முறையீடு செய்து தனுஷ் இவர்களுடைய மகன்தான் என்பதை நிரூபிக்கும் வரை போராடுவோம். தனுஷ் தனது மகன் என கோரி மேலூர் தம்பதி தொடர்ந்த வழக்கில் தனுஷுக்கு ஆதரவான தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து வழக்கு தொடர்ந்த தம்பதியிடம் எமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம். மேலூர் கோர்ட்டில் தனுஷ் அந்த கதிரேசன் தம்பதியை தொடர்ந்த வழக்கை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த நிலையில் அந்த கதிரேசன் தம்பதியினுடைய மனநிலை எவ்வாறு உள்ளது என்பது குறித்து கேட்போம். ஐயா, தனுஷ் உங்க மகன் சொல்லி நீங்க ஆதாரப்பூர்வமா சொன்னீங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இது குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தீர்ப்பு பத்தி நாங்க வந்து எங்க அதை அவர் 1000 நீதிமன்றம் தான், பணக்காரர்களுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி. ஏழைக்கு நீதி கிடைக்காத எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு தெரியும் இப்போ உள்ள சூழ்நிலையில. ஆனால் வந்து பிள்ளைங்க மையம் எங்க மையம் தான் கலைச்சல் வந்து நடிகர் சினிமா நடிகர் தனுஷ். ஆனால் அவன் மனசாட்சிக்கு தெரியாது, தெய்வங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே வந்து நான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நான் அப்பீல் பண்ண போகிறேன். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் எல்லாம் சரியாயிரும். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண உடனே என் மைண்ட் நான் நிரூபிப்பேன். அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக அப்பீல் பண்ணுறேன். அதாவது நீங்கள் வந்து அந்த பள்ளி சான்றிதழ், இங்கே படித்த பள்ளி, இங்கே படிக்கும் போது சினிமா ஆசைக்காக சென்னைக்கு சென்ற விஷயங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தீங்க, இருந்தாலும் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை. இது குறித்து அங்கே உங்களுடைய அந்த உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், அப்புறம் அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும், என்ன சொல்ல முடியல? மோசம் மனநிலை ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்கா அவங்களுக்கு. நம்ம பையன் அப்படி அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களே, நீதிமன்றம் இல்லைங்குதே. அவள் பணக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு, ஏழைக்கு ஒரு தீர்ப்பா? அப்படின்னு என்னுடைய சொந்தக்காரர்கள் என் நண்பர்கள் என்ன அவனோட கூட படித்த நண்பர்கள் எல்லாருமே சொல்கிற நினைப்பாங்க. அதை பற்றி என்ன வரட்டேன், இறைவன்றைக்கா நீதி என்றைக்காவது ஒரு நாளைக்கு வெல்லும், கண்டிப்பாக நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுவேன். அதாவது ஒரு பெற்ற நீ ஒரு பெண், ஒரு தாய் அப்படின்ற நிலையிலிருந்து இந்த வழக்கில் இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா? மன கஷ்டமாகத்தே இருக்குது. எங்களுக்கு தீர்ப்பு இப்படி ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. பணமெல்லாம் ஜெயிச்சிருச்சு.